அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேருக்கு வந்து உடம்புல முக்கியமா நெஞ்சு பகுதி, தோள்பட்டை, கழுத்து, தலை, காது, தொடை பகுதி, மார்பகம் இந்த பகுதியில் வந்து தழும்பு மாதிரி இருக்கும். காயம் ஏதாச்சும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயமும் ஆயிருக்காது, ஆனால் பெரிய அளவுலையோ அல்லது சின்ன அளவுலையோ தழும்புகள் வந்திருக்கும். இந்த தழும்புகளுக்கு பேர் வந்து கீழாயிடு அப்படின்னு பேர். கீழாயிடு அப்படின்றது வந்து காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தழும்புகள். ஒரு சிலருக்கு அடிபட்டு அந்த காயம் ஆறிச்சு அப்படின்னா அந்த இடத்துல தழும்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு முகப்பருவு கிள்ளி அந்த புண் ஆறிச்சு அப்படின்னா தழும்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு புண் ஏதாவது ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனால புண் ஏதாவது ஏற்பட்டு அந்த புண்ணு அறிவிச்சினாலும் அந்த கீழாயின்னு சொல்லக்கூடிய தழும்புகள் வந்து வரலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த புண்ணு ஆறினா கூட அவங்களுக்கு வந்து தழும்புகள் வரலாம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த தழும்புகள் வந்து வரலாம். இந்த தழும்புகளுக்கு பேர் வந்து கீழாயிடு அப்படின்னு பேர். இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய குணப்படுத்தும் தன்மை உள்ள செல்கள் வந்து அதிகமா வளர்றதுனால இந்த தழும்புகள் வந்து வரும். இந்த தழும்புகள் பார்க்கறதுக்கு வந்து ஒரு அருவறுப்பா இருக்கும். ஏன்னா திட்டு திட்டா பெருசு பெருசா அங்கங்க கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பொதுவா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சர்ஜரி பண்ணாலும் திரும்ப அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த கீழாயிடு தழும்புகள் வந்து வரலாம். இது அதிகமா அந்த தழும்புகளை ஏற்படுத்தக்கூடிய செல்கள் வந்து வளர்றதுனால அந்த பிரச்சனை வந்து வருது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா மார்பு பகுதியில வந்து இருக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க யாருக்கு வேணாலும் இது வந்து வரலாம். முக்கியமா மார்பு பகுதி, நெஞ்சு பகுதியில் வந்து இருக்கலாம். கை காலில் வந்து அந்த கீழாயின்னு சொல்லக்கூடிய தழும்புகள் வந்து இருக்கலாம். இதை வந்து நவீன மருத்துவத்தில் ஸ்டீராய்டு உபயோகப்படுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தழும்புகளால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்டை விட, காம்ப்ளிகேஷனை விட அந்த மருந்தினால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட் வந்து அதிகம். அதனால அதை மருந்துகள், அதாவது ஸ்டீராய்டு எடுத்து அந்த தழும்புகளை வந்து நம்ம குறைக்கிறதுன்றது நல்லதில்லை. உடம்புக்கு நிறைய பக்க விளைவுகள் வரும். சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த மைக்ரோ சர்ஜரி பண்ணாலும் சரி, கிரையோ சர்ஜரி பண்ணாலும் சரி, அல்லது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாலும் சரி, அந்த சர்ஜரி பண்ண இடத்துல கூட திரும்ப அந்த தழும்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இதனால அவங்க வந்து உறுதியாக சொல்ல மாட்டாங்க, நீங்க வந்து சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த தழும்புகள் நிறைய இருக்கு, கீழாயின்னு சொல்லக்கூடிய தழும்புகள் வந்து என்ன எனக்கு நிறைய இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது கீழாயிடு மறையிறதுக்கு வந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம்லாம் உடனே டக்குலாம் மறையாது. ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்து அது வளராது, அது வருஷக்கணக்காகும், மாசக்கணக்காகவும் வளர்றதுக்கு. அதே மாதிரி குறையறதுக்கும் வருஷக்கணக்கு மாசக்கணக்காகவும் குறையறதுக்கு. ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கீழாயிடு பிரச்சனை இருந்து வெளியே வரலாம். ஆனா டக்குன்னு வந்து ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இது கீழாயிடு வந்து சீக்கிரம் வளராது, அதே மாதிரி கீழாயிடு சீக்கிரம் மறையாது. ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கீழாயிட் பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். சர்ஜரி பண்ணி திரும்ப திரும்ப அந்த கீழாயிட் வந்து வரவழைச்சிக்கிறத விட ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கீழாயிட் பிரச்சனை வந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஸோ உங்களுக்கு கீழாயிட் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயங்காமல் ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிரச்சனை வந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.